ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன்றும் ஸ்பெஷலான வீடியோலாம் இல்லை. எல்லா சேனல்லையும் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நிறைய சேனல்ஸில், அதாவது காலர் மைக் அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஃபஸ்ட் வியூ அப்படின்னு சொல்லலாம். அது என்னோடய சேனலுக்கு அவ்வளோவா வந்து ஆடியோ குவாலிட்டி நல்லா இல்லை. சரி ஓகே, அதனால் ஒரு காலர் மைக் வாங்கலான்னு வாங்கினேன். அதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். கிட்டத்தட்ட அதோடய ரேட்டு வந்து டெலிவரி சார்ஜோடயே பார்த்தீங்கன்னா வெறும் 270 ரூபா தான். நல்ல காலர் மைக்கு, நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. அதோடய ஆடியோ சாம்பிள்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலர் மைக் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க்கு தரேன். நீங்கள் அதை வச்சு பை பண்ணி மைக் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட வீட்டு வரத்துக்கு 7 to 8 டேஸ் ஆகுது. டெலிவரி சார்ஜோடயே பார்த்தீங்கன்னா 270 ரூபா தான். நல்ல காலர் மைக் தான் நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். சரி இருந்தாலும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். அதாவது இந்த காலர் மைக்கு உங்கள்கிட்ட காட்டுறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள். சரி மறக்காமல் அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகாம மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலுக்கான சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. இதுவரையிலுமே நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 460 சப்ஸ்கிரைபர், அதாவது 460 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, சரி ஓகே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நம்பி தான் நல்ல கண்டென்ட்டு, நல்ல வீடியோ, நல்ல சரி அடுத்தது இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கலான்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கான பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு வீடியோ போடும்போது உங்களுக்கு நான் வீடியோ போடுறப்போ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களே ஈஸியாக என்னோடய வீடியோஸை பார்க்க முடியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் அந்த வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வாட்ச் நீங்கள் பார்க்கலாம் என்னோடய வீடியோஸை. சரி வாங்க வீடியோக்கு நீங்கள் போகலாம். என் வீடு காலர் மைக்கு அன்பாக்சிங், அதோட காலர் மைக்கு பிரிக்கணும் காட்டுறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சரி ஓகே வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்த அந்த மைக்கு தான். அதோடய பேக்கேஜ் இப்படி தான் இருக்குது, பார்த்துங்க. ஓகே, நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டேன், இருந்தாலும் உங்களுக்காக இன்னொருவாடி பாருங்கள். அதோட உள்ள கேஸ் பாருங்கள், இந்த கவர் பார்த்தீங்கன்னா சேஃப்டியான டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு நல்ல ஸ்பாஞ்ச் அந்த மாதிரி ஒரு கவர் வச்சு ஏற்கனவே பேக் பண்ணி தந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். அந்த ஸ்பாஞ்ச் இந்த கவருக்குள்ளே இது மேலே சுற்றிருந்தாங்க, சரி ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அந்த காலர் மைக்கு இப்போ இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சேஃப்டியாக தான் பேக் பண்ணி தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஃபில்டர், அதாவது இந்த மைக்கில் ஃப்ரண்ட் பக்கத்தில் முன்னாடி மாட்டிக்கணும்னா நம்ம நாய்ஸ் ஃபில்டர் எதுவும் ரொம்ப இறைச்சாலான சவுண்ட் எதுவும் வராது. நாய்ஸ் ஃபில்டர் தனியாக ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணி தான் இருந்திருக்காங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த் அதிகமாக வர மாட்டேங்கானா, கிட்டத்தட்ட 3 அடி லென்த் இருக்க மாட்டேங்க. நல்ல அதிக ஒயர் இருக்க மாதிரி தான் மைக்கு, இது மைக்கும் தனியாக பேக் பண்ணியிருக்காங்க. நல்ல சைஸ் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தா உங்களுக்கு அட்ஜஸ்டபுள் ஸ்டாண்ட் மாதிரி, இதை நம்ம சட்டையில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எந்த பக்கம் வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் மாட்டுக்கு. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், 360 டிகிரி டிரெக்ஷன் அட்ஜஸ்டபுள் மாதிரி இருக்குது, பார்த்தா உங்களுக்கே தெரியும். நல்ல லென்த் ஆனால் இந்த பேக்கேஜோடு வரது எல்லாமே இது தான். இதோட வேறு என்ன, இதோட பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஃபில்டர் மைக்கு அவ்வளோதான் அமௌண்ட். இந்த ரேட்டுக்கு ஏற்ற மைக் தான் நல்லா, இதோடய ஆடியோ குவாலிட்டி நிறைய செக் பண்ணி பார்த்துட்டேன், நல்லா தான் இருக்குது. நான் உங்களுக்கு லிங்க் தரேன், நீங்களும் போய் பை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோடய ஆடியோ சாம்பிள்ஸ் உங்களுக்கு போடுறேன். ஆனால் இந்த மைக்கு இந்த ரேட்டுக்கு வந்து ஒர்த்து தான், ஆனால் நீங்கள் இந்த ரேட்டுக்கு ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரையில் ஒர்த்து தான். லென்த்து அதிகமாக தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாவே புரியும். அங்கே பாருங்கள், நிறையா லென்த் அதிகமாக வருது. அதோட பார்த்தீங்கன்னா மைக்கும் நல்ல ஆடியோ குவாலிட்டி தான். ஏர்பட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஃபில்டர், இதையும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், தெரியுது உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன். நாய்ஸ் ஃபில்டர் பாருங்கள், இதையும் இது போட்டு இப்போ பார்த்தா உங்களுக்கு ஃபிட்டாக கரெக்டாக தான் இருக்கானா. நாய்ஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணி பண்ணோம்னா இன்னும் ஆடியோ வந்து நல்ல குவாலிட்டியில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் காலர் மைக் அன்பாக்சிங்கில் எனக்கு பிடிச்சிருந்துச்சி ஃபஸ்ட் ரிவ்யூ, அவ்வளோதான். உங்களுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிங்கன்னு நினச்சேன். ஓகே,
இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் அந்த அன்பாக்சிங்கில் உங்கள்கிட்ட காட்டினேன் இந்த வீடியோ, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோ பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில் தான் இப்போ ஆர்டர் பண்ணியிருந்ததில் அந்த 270 அதாவது 270 ரூபா அந்த மைக்கு, மினி லெவலியர் மைக், அந்த மைக்கில் ரெக்கார்ட் பண்ணுற சவுண்டு தான் இது. இந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த மைக்குக்கான டிஸ்கிரிப்ஷன், அந்த மைக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம். லென்த்து அதிகமாக தான் இருக்குது. நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது வந்து நான் வீடியோ எடுக்கிறது, உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ பின்னாடினு தெரியும். உங்களுக்கு லென்த்தும் அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது, நல்லா ரெக்கார்ட் ஆகுது. இந்த ரெக்கார்ட் நான் என்ன பார்க்கல, நான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்படியே எடிட் பண்ணாமல் கூட, ஆடியோ எடிட் பண்ணாமல் கூட உங்களுக்கு அப்படியே நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் ஆடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு, பேக்ரவுண்ட் சவுண்ட் எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி கேட்டு பாருங்கள். உங்களுக்கு சவுண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மைக் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். சரி, உங்க கூட மைக் வாங்கியிருக்கேன், ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ண காட்டினேன். சரி, நம்ம சேனலுக்கு அவ்வளோவா எதுவுமே இல்லை, மொபைலில் அப்படியே எடுத்து அப்படியே எடிட் பண்ணி அப்படியே தான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஒரு மைக் ஒன்று நான் மைக் நல்ல ஆடியோ குவாலிட்டி கொடுக்கலான்ட்டு மைக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி ஓகே, நம்ம சேனலுக்கு வாங்கியிருக்கோம், சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு இந்த மைக் ஓப்பன் பண்ணி காமிச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும்னா நீங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த தடவை நான் உங்களுக்கு வீடியோ போகிறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.